ஹலோ ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த லுக்குக்கான டுட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நீங்கள் நிறைய மிஸ் பண்ணிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், திஸ் இஸ் சுஜா தர்ஷன். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு அமேசிங்கான மேக்கப் லுக் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இது என்ன மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பிளாக் ஸ்மோக்கே இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐ மேக்கப் இருக்கிறதுலே வந்து ஸ்மோக்கே தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐ மேக்கப். பட் நிறைய பேர் வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகிறீங்க, அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக எடுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் தப்பாக இருக்கலாம் மேபி. ஸோ இப்போது நான் உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜரில் அண்ட் ஈஸியான மெத்தடில் எப்படி பிளாக் ஸ்மோக்கியை போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாகவும் நான் கொடுத்துட்டே வருவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் மை ஃபுல் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆல்சோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் வந்து என்னுடைய ஸ்கின்க்கு வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் ஆரா ஆர்கானிக்கோடைய சாஃப்ரான் க்ரீம். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆஸ் அ மாய்ஸ்சரைசராக. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், க்ரைலானோடைய ப்ரைமர். நான் அல்ட்ரா அண்டர்பேஸ் ப்ரைமர் போட்டிருக்கேன். ஆஸ் யூ நோ, என்னுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் நான் வந்து அல்ட்ரா அண்டர்பேஸ் ப்ரைமர் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபேக்ட்ரி இதோடைய பிராண்ட். அண்ட் இது வந்து ஃபேஸ் ஃபினிட்டி ஆல் டே ஃப்ளாலெஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 ஃபவுண்டேஷன் இது. இது ஆக்சுவலி வந்து இதுலேயே வந்து ப்ரைமர் இருக்கும், கன்சீலர் இருக்கும் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ இது வந்து 3-in-1 அண்ட் ஆல்சோ இதில் வந்து SPF 20 இருக்குது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இதை நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதோடைய ஷேட் நேம் வந்து பிரான்ஸ் 80. ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய ஷேட் பிரான்ஸ் 80. இது வந்து டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து அண்ட் இது வந்து ரொம்ப மேட்டாக இருக்காது, லைட்டாக கிளாஸியாக இருக்கும், ஷிம்மரி கிடையாது, லைட்டாக வந்து கிளாஸியாக மட்டும்தான் இருக்கும். பியூட்டி பிளண்டர், ஸோ லைட்டாக வெட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பியூட்டி பிளண்டர் யூஸ் பண்ணும்போது வெட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். வெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். வந்து ரொம்ப ட்ரை பிளண்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை ஃபுல்லுத்தையுமே வந்து அந்த பிளண்டரே சக் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து பிளண்டரை வந்து வெட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 1. இது ஆக்சுவலி என்னுடைய ஸ்கின் டோன் தான், பட் இது வந்து லைட்டுக்கு லைட்டிங்ஸ்க்கு வந்து என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ஆக்சுவலி வந்து இது என்னுடைய ஸ்கின் டோன் அண்ட் எனக்கு வந்து மிரரில் வந்து ஸ்கின் டோன் ஈக்குவலாக தான் தெரியுது. மேபி இது லைட்டிங்கோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பவுடர். ஸோ இது வந்து ஃபேஸஸ் கனடா அண்ட் இதோடைய ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் 03. ஓகே, ஸோ இந்த காம்பாக்ட் பவுடர் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்.
ஸோ எப்போவுமே வந்து பவுடர் போடும்போது டிப் நம்பர் டூ இது. ஸோ எப்போவுமே வந்து பவுடர் போடும்போது அண்டர் ஐயில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த அண்டர் ஐயில் வந்து நிறைய பேத்துக்கு க்ரீஸ் விழுகும், அது வந்து விழுகாது ஓகேவா. அதுக்கப்புறம் மேலே பண்ணும்போது இந்த மாதிரி வைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் க்ரீஸ் லைன் விழுந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிளிங்க் பண்ணும்போது க்ரீஸ் லைன் விழுவோம் ஆப்வியஸ்லி. ஸோ அதுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பவுடர் ஃபிக்ஸிங் மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த பவுடர் ஃபிக்ஸிங் இமீடியட்டாக அண்ட் க்ளீனாக பண்ணிடுங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளஷ், ப்ளஷ் ப்ரஷ். அண்ட் என்னுடைய ப்ளஷ்ஷோடைய பிராண்ட் வந்து பியூட்டி விஓவி கிளாம் ஷைன் ட்ரியோ ப்ளஷர் ஓகே. ட்ரியோ ப்ளஷர் இன் த சென்ஸ் அதில் மூணு கலர் இருக்கும், ஸோ அதனால் ட்ரியோ ப்ளஷர். அண்ட் திஸ் இஸ் த கலர் ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து பிங்க், லைட் பிங்க் கொடுக்க போகிறேன் நான். ஸோ என்னுடைய ப்ளஷ் ப்ரஷில் லைட்டாக கொடுங்க. Can you see the difference? Yeah. So next contour. So contour வந்து நான் இன்னைக்கு பவுடர் கான்டூர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் ஸ்லீக் தான், ஸோ அதனால் நான் வந்து பவுடர் கான்டூர் கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் க்ரைலான் ஓகே. ஸோ க்ரைலானில் நான் வந்து இப்போ கான்டூர் பண்ணுறேன். So this color, my contour brush. So நம்ம வந்து ஸ்மோக்கி ஐ பொறுத்த வரைக்கும், ஸ்மோக்கி ஐ அப்படின்றதே வந்து ஒரு போல்டு லுக் ஓகே. ஸோ அந்த லுக்குக்கு வந்து இப்போ நம்ம எந்த ஹைலைட்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு மேட் லுக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேட் லுக் அப்படின்னு வரும்போது எதுலேயுமே வந்து நீங்கள் வந்து ஷிம்மரோ இல்லை வந்து இலுமினேட்டரோ எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். லெட் இட் பி மேட் ஓகே. ஸோ கான்டூர் பண்ணிட்டேன் சைட் பை சைட். அதேவே வந்து என்னுடைய நோஸ்க்கும் நான் பண்ணுறேன். ஸோ இந்த நோஸ்க்கு வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால தான் நான் பவுடர் கான்டூரிங் லைட்டாக பண்ணுறேன், நாட் மச் ஓகே ஓகே. ஸோ ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐ மேக்கப் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், ஸ்மோக்கி ஐ ஈஸியான மெத்தடில் ஓகே. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற பேலட் டூ ஃபேஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாஸ் லேடி பியூட்டி அஜெண்டா பெஸ்ட் இயர் எவர் 2018. ஸோ இந்த ப்ராடக்டோடைய லான்ச் வந்து 2018. ஸோ அதனால் வந்து இவங்க ப்ராடக்டோடைய நேமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ஃபேஸ்டோட பிராண்ட், அமேசிங் பிராண்ட். இதோடைய பிக்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். டூ ஃபேஸ்டோடைய ஐஷேடோ, ஃபவுண்டேஷன்ஸ், கன்சீலர், லிப்ஸ்டிக்ஸ், எவ்ரி திங், ஐஷா அது ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹையன் ப்ராடக்ட்டும் கூட இது. அண்ட் இது வந்து நமக்கு இங்கே ஷாப்லலாம் கிடைக்காது. ஒன்று நம்ம வந்து அமேசான் யூஎஸ்ஸோடைய இதில் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இதோடைய பிராண்டோடைய வெப்சைட்லேயே போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ மித்தபடி வந்து நார்மலாக லோக்கலில் விற்கிறது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, அது வந்து டூப்ளிகேட். ஸோ அதை நம்பி ஏமாற வேண்டாம் ஓகே. ஸோ இது வந்து டூ ஃபேஸ்ட் ஐஷேடோ பேலட். அண்ட் இந்த பேலட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே. இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா கீழேயே ப்ளஷ்ஷு, கான்டூர், ஹைலைட்டர் ஆஸ் வெல் அஸ் ஐஷேடோஸ் இது எல்லாமே இருக்கும். ஷிம்மர் அண்ட் மேட் ரெண்டுமே இருக்கும் இதில். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கலராக என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்க என்னுடைய ப்ளஷ் வந்து நான் பிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதிலிருந்து லைட் பிங்க் ஓகே. ஸோ இந்த லைட் பிங்க்கை வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு க்ரீஸ் ஏரியாவில் அவுட்டரில் நான் இப்போது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான். ஸோ ப்ரஷ், ஸோ பிங்க் எடுத்துக்கிறேன், பிங்க் எடுத்து
லைட் பிங்க் க்ரியேட் பண்ணுறேன் நான். ரொம்ப லைட் பிங்க், ரொம்ப இதாக தெரியாது, டார்க்காக தெரியாது, லைட் பிங்க் தான் அது. ஸோ நான் ஏன் வந்து பிங்க் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப் நம்பர் 4, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ப்ளஷ் வந்து பிங்க்கில் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஐக்கு வந்து நீங்கள் ஆரஞ்செலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது இது கூல் ஃபேமிலி. ஸோ அதனால் நான் வந்து பிங்க் அவுட்டரில் கொடுத்துட்டு உள்ளுக்கு நான் பிளாக் கொடுக்க போகிறேன். ஓகேயா, ஒரு லைட் இல்யூஷன் தான் தெரியும். ஓகே, ஸோ மேபி கிளேர் அடிக்குது. ஸோ இந்த சைடில் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, லைட் பிங்க், தட்ஸ் இட். ஸோ இந்த சைடு வந்து ரொம்ப கிளேர் அடிக்குது. ஸோ அதனால் நான் இந்த சைடில் உங்களுக்கு நான் ஐ மேக்கப் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் க்ரீஸ் ஏரியாவில் மட்டும்தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ சி, லைட் பிங்க், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப், 3 steps தான் இன்றைக்கி நம்ம ஸ்மோக்கேயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் பிங்க் கொடுத்துருக்கோம், அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் காஜல் அப்ளிகேஷன். எஸ், ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காஜல் அப்ளிகேஷன். ஸோ காஜல் வந்து பிளாக் காஜல் எடுத்துக்கோங்க. பிளாக் ஸ்மோக்கியை போடுறீங்க அப்படின்னா பிளாக் காஜல், ஆர்எல்ஸ் ஆரேஞ்ச் ப்ரௌன் போடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பிளாக் ஸ்மோக்கே அப்படின்றதுனால நான் வந்து பிளாக் கலர் காஜலை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை எங்கே போட போகிறேன் அப்படின்னா என்னோடய லிட்டில் தான் போட போகிறேன். பட் கொஞ்சம் திக்கான லைனாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஃப்ரண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, அதே மாதிரி ரொம்ப கார்னர் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அவ்வளோதான். இந்த ரெண்டு எண்டையுமே நான் டச் பண்ண போகிறதில்ல. ஓகே, இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் ரெண்டுத்தையுமே நான் டச் பண்ண போகிறதில்ல. நான் ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும்தான் இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டிங்க்கு டூம் ப்ரெஷ். ஸோ டூம் ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ நான் வந்து பிளெண்டிங் பண்ண போகிறேன். டூம் ப்ரெஷ் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணாதீங்க, சின்ன டூம் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாது, ஐஸை வந்து ரொம்ப பெரிய ஸ்மோக்கி ஐயாக க்ரியேட் பண்ணாது. ஓகே, இதே மாதிரி இப்போ இங்கிட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த சைட் நான் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, பட் ஒரு திக் லைனர். இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் விட்டுருங்க. ஓகே, கொஞ்சம் திக்கான ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டூம் ப்ரெஷ் வச்சு இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு அந்த பிங்க் நல்லாவே தெரியுதுல்ல. எஸ், ஸோ இப்போ ரெண்டு பக்கமுமே அந்த பிங்க் நல்லாவே தெரியும். இதை கொஞ்சம் நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு பக்கமுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் பொறுத்த வரைக்கும் லேயர் பை லேயர் பண்ணுங்கள், பிகாஸ் டார்க் கலர் அதுலேயும் பிளாக் அப்படின்னு வரும்போது நம்மளால் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ லிட்டை மட்டும் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நான் ஈக்குவல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவுடர், பிளாக் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அதையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ டூ ஃபேஸ்ட் பேலட், அதில் பிளாக் கலர். ஓகே, ஸோ ஹியர் த பிளாக் ஒன். ஓகே ஓகே, ஸோ பிக்மெண்ட் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டூ ஃபேஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, பவுடரை வச்சு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த க்ரீமியாக இருக்கிற இடம் மேட்டாக மாறிடும். ஸோ நம்ம எப்படி வந்து ஃபவுண்டேஷன் போட்டு மேலே பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ லைக் தட். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்மோக்கி ஐ பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரெஷ் வந்து நல்லா ஒரிஜினல் குவாலிட்டியாக இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பிளெண்டிங் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக வரும் பிளெண்டிங். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ பிளாக் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அந்த பிங்க் அப்படின்றது ஒரு லைட் இல்யூஷன் தான் இருக்கும், அதுக்கு மேலே வந்து இந்த பிளாக் வந்து கிரேயாக கன்வெர்ட் ஆகி மேலே போயிடும். ஓகே, இங்கே பிங்க் தெரியும், இங்கே பிங்க் தெரியாது. இதே மாதிரி இந்த சைடும் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இப்போ நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்மோக்கியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஃபுல்லாக போயிடாதீங்க, அது வந்து ரொம்ப ஐ வந்து ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பாப் அவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஐ வந்து நமக்கு இந்த ப்ரோபோனுக்கு மேலே டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோபோனுக்கு கீழேயே அந்த க்ரீஸ் ஏரியாக்குள்ளேயே உங்களுடைய ஸ்மோக்கே இருந்துச்சு அப்படின்னா அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிங்க் அப்படின்றது ஒரு லைட் இல்யூஷன் மட்டும் இருக்கும், ஸோ அதுதான் நமக்கு வேணும், பிகாஸ் வந்து ப்ளஷ்ஷோடு அது வந்து மேட்சிங் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளஷ் வந்து ஆரஞ்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய ஐக்கு க்ரீஸ், ஸோ ஆரஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை பிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பிங்க்காகவே நீங்கள் கொடுங்க. ஓகேவா, கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணிட்டேன், சி ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கீழே லோவர் லேஷ் லைனில் இப்போ நான் காஜல் போட போகிறேன். ஸோ ஸ்மோக்கியை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ஒரே மாதிரியான கலரில் இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து பிளாக் காஜல் போட போகிறேன். ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து காஜல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம ஸ்பஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, காஜல் போட்டாச்சு. ஸ்மோக்கி ஐக்கு கம்பல்சரி கீழே ஸ்மஜ்ஜிங் பண்ணணும், எனக்கு ஸ்மஜ்ஜிங் பிடிக்காது அப்படின்னா ஸ்மோக்கி ஐ கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஸ்மோக்கி ஐ கம்ப்ளீட் ஸ்மோக்கி ஐ அப்படின்றது கீழே அண்ட் மேலே ரெண்டுமே லோவர் அண்ட் அப்பர் லாஷ் லைன் ஃபுல்லுமே வந்து ஸ்மஜ்ஜிங்கில் இருக்கணும், ஸோ ஸ்மோக்கியாக இருக்கணும் அதுதான். ஓகே, ஸோ கீழேயும் வந்து இப்போ நான் வந்து ஸ்மஜ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃப்ளஃபி ப்ரெஷ் எடுத்து ஜஸ்ட் வந்து இதனால் ஸோ மேக் ஷுர் உங்களுடைய ப்ரெஷ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். சி சி த ஸ்மஜ்ஜிங். ஓகே, என்னுடைய ப்ரெஷ் வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள் அதோடைய பிரிஸ்டல்ஸ். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அழகான பிளெண்டிங் வரும். ஓகே ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதை இது கூட மர்ஜ் பண்ணிட வேண்டியதான். தட்ஸ் இட், வாவ் ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ
மோஸ்ட் ஃபேவரட் ஐ மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்மோக்கி ஐ போட்டாக்க நம்முடைய ஐஸ் வந்து ரொம்ப பாப் அவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் வந்து நல்லா போல்ட் ஐ மேக்கப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐப்ரோவை வந்து நான் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஐப்ரோ ஃபஸ்ட்டு நான் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, சி என்னுடைய ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோபோன் கிட்ட போயிருக்காது. ஸோ என்னுடைய ப்ரோபோன் என்னோடய ஐப்ரோவை டிஃபைன் பண்ணுறதுக்காக என்னுடைய ப்ரோபோனில் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஹைலைட்டிங்கும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த பிங்க் எல்யூஷன் வித் பிளாக் ஸ்மோக்கி ஐ அண்ட் என்னுடைய பிங்க் கலர் ப்ளஷ். ஓகே, ஸோ இப்போ நான் ஐப்ரோ ட்ரா பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரௌன் ஜெல் அண்ட் என்னுடைய ப்ரெஷ். ஓகே, ஸோ ஐப்ரோ நான் வந்து ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் ஆஸ் யூ ஆல் நோ ஆல்ரெடி. ஸோ ஐப்ரோ ட்ரா பண்ணுறேன். ஓகே, சேம் இதே மாதிரி இந்த சைட். எஸ், ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய ஐ மேக்கப்பை வந்து நான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ என்னுடைய ஐப்ரோ முடிச்சிட்டேன் அண்ட் என்னுடைய பிளெண்டிங் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் காஜல் லைனர் எதுவும் கொடுக்க தேவையில்ல, பட் நம்ம ஆல்ரெடி காஜல் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இங்கே நீங்கள் டார்க்கன் பண்ணணும் அப்படின்றது எந்த அவசியமும் கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து மஸ்காரா போட்டு நம்மளுடைய ஐ மேக்கப்பை ஃபினிஷ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். இவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்மோக்கி ஐ மேக்கப்பை நிறைய பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போய் பெருசாக ப்ராடாக ஃபுல்லாக ஐ ஃபுல்லாக ஸ்மஷ் பண்ணி அப்படி பண்ணவே கூடாது. ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட், அவ்வளோதான். ஓகே, ஸோ வாங்க மஸ்காரா போகலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா க்ரைலானுடைய மஸ்காரா. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து லேஷஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய ரியல் லேஷஸையே நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அதையவே நான் வந்து திக் பண்ணிக்குவேன். தட்ஸ் இட். இப்போ வந்து ஓவரால் பிளெண்டிங் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் எதுவுமே ஹைலைட் பண்ணல, நோஸ் ஆர் ப்ரோபோன் ஆர் எது சீக்கோ சீனோ நான் எதுவுமே பண்ணல. ஸோ என்னுடைய ஸ்மோக்கி ஐ லுக் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து உங்களுடைய இஷ்டம், நீங்கள் வந்து நியூட் கலர் லைட் ப்ரௌனிஷாக போடுறதுனாலும் போடலாம், அதாவது பிங்க் கலந்த மாதிரியான ஒரு ப்ரௌனிஷ் போடுங்க. அண்டு அப்படி இல்லாட்டி ரெட்டு போடலாம், பட் ரெட்டுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஷுக்கும் ரெட்டு லிப்ஸ்டிக்கும் கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால் ப்ரௌன் கலர் மாதிரி நீங்கள் பிங்க் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு நியூட் லிப்ஸ்டிக் நீங்கள் போடலாம். ஸோ கலரெசன்ஸுடைய நியூட் கலர் இது. நிறைய பேர் வந்து நீங்கள் இதோடைய ஷேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ட் இதோடைய ஷேட் நம்பர் வந்து 206. ஓகே, ஸோ இந்த ஷேடு தான் இது. இது வந்து சம்திங் லைக் ப்ரௌன் வித் பிங்க் மாதிரி இருக்கும், ரொம்ப நியூட் கலர் அண்ட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கலர். ஸோ டெய்லி ஆஃபீஸ்க்கு இந்த கலர் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான் என்னுடைய ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு என்னுடைய பிங்க் கலர் ஹைலைட் பண்ண, என்னுடைய ஹைலைட் இன் த சென்ஸ் என்னுடைய ஓவரால் ஐக்கு வந்து ஒரு பிங்க் இல்யூஷனுக்காக நான் வந்து க்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் காஜல் அப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்மஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் பிளாக் பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மஷ் பண்ணேன். அவ்வளோதான், மூணே ஸ்டெப் தான். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பிங்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இவ்வளோதான்
காஜல் போட்டு ஸ்மச் பண்ணிவிட்டு பவுடர் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு லைனர்லாம் தேவையே இல்லை, ஜஸ்ட் மஸ்காரா போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுடைய ஸ்மோக்கி ஐயை வந்து ரொம்ப ப்ராடாக கொண்டு போயிடாதீங்க, கரெக்டாக உங்களுடைய ஐ ஷேப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் ஸ்மோக்கி ஐ, தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடுறதுனாலும் விடலாம், அப்படி இல்லாட்டி ஹை போனி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ராயலாக இருக்கும் லுக்கு. ஸோ ஹை போனி போடலாம், ஹை பன் போடலாம். ஸோ இந்த மாதிரி போல்ட் மேக்கப்புக்கு வந்து ஃப்ரீ ஹேரை விட நல்லா கம்ப்ளீட் டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேர் ஸ்டைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்குக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் லுக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு ஐ மேக்கப் போட்டு இதே மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். பட் லிப்ஸ்டிக் கலர் மட்டும் நம்ம ரெட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் நம்மளுடைய காஸ்டியூம் ரெட் கலராக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்மோக்கியை போட்டு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டால் அதுவும் ரெட் கார்பெட் லுக் தான், ரொம்ப போல்டாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லுக் போட்டு போனீங்கன்னா ரொம்ப பெக்யூலராக ரொம்ப அழகாக இருப்பீங்க நீங்கள். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்மோக்கி ஐ. ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்கும், அண்ட் ரொம்ப ப்ராடாக இல்லாமல் ரொம்ப ஓவர் லுக்டாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட் லுக். ஸோ ஐ ஹோப் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதில் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் ஸ்மோக்கியை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை, டேக் கேர். அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ much. Bye bye, take care, love you all, stay safe.